ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியில் இப்போ லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 29 பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எதாவது வந்துவிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சான்சன் நீ சண்டைக்கு என் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் இந்த ஒட்டுக்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அவன் பவரை யூஸ் மட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோ என் நானும் இருக்கிறாண்டா காட்டுறேங்கிறமே சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண போகிறான். சான்சங் அட்டாக் வந்து நம்ம ஹீரோ தடுத்துடலாம். அதை பார்த்தா சான்சன் நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வர, அந்த பொண்ணு வந்து நமக்கு வேற நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டுருக்காருங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சான்சன் கிளம்பி போனான். போகும்போது நம்ம லீலிக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நான் வெளில வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் ப்ராப்பராக பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம், நீ இன்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவனை கிளம்பி போகிறான். அதை கேட்ட ஈரவும் சரியான பைத்தியக்காரனாக இருக்கான், இவங்ககிட்ட அடுத்த வாட்டி ஆனால் மூக்கு உடச்சு விட்டுணுங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பச்சை முடிக்காரனை பார்த்ததுக்கப்புறம் என்னப்பா அவங்க எப்படி நான் சண்டை போன ஆசைப்படுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவனுங்களாம் கண்டுக்கிற மாதிரி போயிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு இவனுங்க சண்டை போட வந்துட்டு சண்டை போட மாதிரி போகிறான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம மோட்டு சொல்கிறதால அவன் பவரை பார்த்து பயந்து போயிட்டானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்கிரீம் வந்த வேலையை விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம், இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம், இங்கே சுத்தமாக டைம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவா அப்போ நம்ம இப்போ இன்னர் காம்படிஷன் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட குகன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம ஃபோர்த்து ப்ளேஸ்குள்ளே வந்தாலே போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஐஸ்கில் ஆமாம் அவன் சொல்கிற குகன் சொல்கிற ரைட்டாக நம்ம ஃபோர்த்து ப்ளேஸ் கூட வண்டா மட்டும் போதும், அது மட்டும் நம்மளோட கேப்பபிலிட்டிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மோட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை தலை நம்ம எல்லாம் ஃபோர்த்து ப்ளேஸ் கூட வந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கேப்டன் நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கோம், நம்ம எதுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம லீலி ஆமாம் அவர் சொல்கிறதுங்க இடத்துல கேப்டன் சொல்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் கேப்பபிள்ங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நைவ் செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம எல்லாமே நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அது எங்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி வரைய ஆரம்பிக்கிறான். அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே. அப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக அதை முடிச்சிடலாம் சொல்லிட்டு மேப் மாதிரி எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, டீமன் டொமைனில் இருக்கிறவங்கலாம் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஹியூமன்ஸில் யார் அதிகமாக கொள்வீங்களோ அவங்க எல்லாருக்கும் ரிவார்டு கொடுக்கப்படும், அந்த ரிவார்டு நீங்கள் எதிர்பார்க்குறதோ அதிகமாக இருக்கும் இந்த வாட்டிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். அதை கேட்ட டீமன் சோல்ஜர்ஸ்லாம் ஹியூமன்ஸ் எல்லாரையுமே நாங்கள் கொள்வோம், நாங்கள் பெருமை சேர்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட ப்ரின்ஸ் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எப்படி இந்த ஹியூமன்ஸும் இனிமேல் என் பக்கத்துலேயே வர முடியாது, இந்த டீமன் டொமைன்ஸ் மேலே கை வைக்கணுங்கிற ஆசைப்படி எவனுக்கு வராதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா டீமன்ஸும் சோல்ஜர்ஸும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டீமன்ஸை சமாளிக்க முடியாமல். அதெல்லாம் பார்த்து நல்லா சமாளிக்க முடியலங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கான். அப்போ திடீர்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹியூமன்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அதில் ஆல்ரெடி ஒரு ஆம்லெட் சொல்லியிருந்தாங்க, அந்த ஆம்லெட் இருக்கிறதுனால நம்ம இப்போ டிஃபீட் ஆகிறவங்க எல்லாருமே டெலிபோர்டேஷன் ஆகி வெளில வந்துடுறாங்க. நம்ம இந்த காம்படிஷன் டோட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்த கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டுருக்கிற பார்த்துருக்கப்போ அங்கே ஒரு டீமன் கேப்டன் மாதிரி ஒருத்தருக்கான், அவன் நமக்கு இன்றைக்கி ஈஸியான வேட்டை, இங்கே ஒரு 5-6 பேர் இருக்கான், நம்ம முடிச்சு விட்டோன்னா நமக்கு தான் ரிவார்டு அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமை டார்கெட் வச்சு அவன் மொய் முன்னாடி போய் நிற்கிறான். இத்தனை நிறைய டீமன்ஸாக அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டானு போல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மோட்டு தலை என்ன தலை இத்தனை பேர் வந்துருக்காங்க நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோ ஏ எதுக்கும் பயப்படாத நம்ம கூட இருக்கோம்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மேஜிக் லீர் போடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குகனா அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணால் ரசம்ல கேப்டனோட ஸ்வாட்மேன் டெக் இங்கே வச்சு பயங்கரமாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவான நேச்சர் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது வேறு எல்லா வந்து டீமன்ஸை பிடிச்சிட்டுருக்கா. அப்போ லீலி கரெக்டாக அட்டாக் பண்ணி அவங்கள பாதி போய் முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கேலோட ஃப்ரீசிங் டெக்னிக் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவனோட லைட்னிங் யூஸ் பண்ணி இந்த இடத்துல லைட்னிங் டெக்னிக்ங்கிற மாதிரி சொல்கிறான் மோட்டுக்கிட்ட. அதை கேட்டதுக்கப்புறம் டீமன்ஸ் எல்லாம் என்னது இங்கே விச்செல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்களா மேஜிக் தெரிஞ்சவங்க, சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போல ஆனால் உங்களை ஈஸியாகவே முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் அந்த ஐஸு இது போட்டிருப்பாங்களே அதை போய் அதை உடச்சிட்ருக்காங்க டீமன்ஸ் எல்லாருமே. என்னால் இருக்குமே தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா ஐஸ்கீலாம். அப்போ டீமன் லீடரை பார்த்து இங்கே உங்கள் எல்லாரும் ஈஸியாகவே கொண்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக மட்டும் சீக்கிரமாக லைட்னிங் டெக்கை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண டீமன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டீமில் இருக்க மற்றவங்க எல்லாருமே பயங்கரமாக ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. மோட்டர் அந்த இடத்துல என்ன பண்ணுறது, என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியல, என்னால் எப்படி பண்ண முடியும், நான் லைட்னிங் டெக்கிங்கை அந்தளவுக்கு யூஸ் பண்ணல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் லைட்னிங் டெக்கிங்கை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு ஒளி மாதிரி அடிக்கிறதுனால யாருக்கு கண்ணு தெரியல. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா டீமன்ஸும் பாதி டீமன்ஸ் அழிச்சு விட்றாங்க. அதை பார்த்து அந்த டீமன் லீடர் இருக்கானா, உனக்கு 3 மேஜிக்கும் தெரியுமா, 3 எலமெண்ட்டையும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ உன்னையும் கொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன டீமன் என்ன சொல்கிறான், என்னை கொண்டு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் கண்ணாடி எடுக்குது.
அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் பயமாக இருக்குது, இன்னும் நடக்க போகுதுங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்போ ஒரு டோட்டல் மாதிரி அந்த இடத்துல ஒரு கிரேட் ஆகுறீங்க, ஒரு வளையம் மாதிரி. அதனால அவங்களோட மேஜிக் பவர்ஸ் எதுவுமே அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக இருக்கா, நம்மளால் சாக போகிறோமாங்கிற மாதிரி. இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.